சார் சார், அவங்க உசுறு கொண்டு ஆயிராதுல்ல, எப்படியா காப்பாத்திருவீங்கல்ல? எனக்கு என்னையா தெரியும், இப்பவே ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு சீரியஸ் இன்ஜுரி ஆயிருக்கு, நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஐசியூவில் அட்மிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏங்க என்னங்க, நான் பதறி போய் பேசிக்கிட்டு உங்க வாட்டில் பொறுப்புலாம் பேசிட்டீங்க, அவங்க உசுருக்கு ஏதாவது ஆச்சு? என்னையா செய்வ, என்ன என்னையா செய்வ, உங்களுக்கு ஒழுங்காக வாழ தெரியாம வம்பிழுத்துட்டு வந்தா டாக்டர் என்னையா செய்வான்? முன்னாடி I'll take her. Sariya. Hello. அங்க பாத்தியாடா, அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பயமா இருக்குடா, சரி வா, டீ சாப்பிட்டு வரலாம். டேய் என்னடா மனுஷன் நீ, உன் யதார்த்தத்தை குப்பல போடு. நம்ம பிள்ளைங்க சாக கிடக்குறாங்க சொல்றேன், டீ குடிக்கிறான். டீ இங்க யாரா சாக மாதிரி போறாங்க? நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக தான்டா போறோம். அது முன்னாடியா பின்னாடியான்னு. ஏய், என் பிள்ளைங்க என்னை விட்டு சாகாதுங்க. எந்த ஒரு மனுஷனும் சந்தோஷத்தை அனுப்பிக்காம சாக மாட்டான். நான் இருக்கேன்டா, வாடா. வா வா, வாங்க டீ சாப்பிட்டு வரலாம். சார் சார், அந்த பையனோட அப்பா யார் சார்? இவர்தான். என்னாச்சு? டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க சார். டாக்டர் வாங்க சார். உங்களுக்கு எத்தனை பசங்க? இவனும் இவன் தங்கச்சியும் ரெண்டு பேர் மட்டும்தான். பொண்ணுக்கு நோ ப்ராப்ளம், பொழைச்சிட்டா. ஆனா பையனுக்கு தான் பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆனால் தான் பாசிட்டிவ் சைன். ஆனால் பல்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியல. எதுக்கும் சாரி, ஒரு வாட்டி உள்ளே போய் பார்த்துக்குங்க. சொல்றாங்க அப்பாவுக்கு உன ரொம்ப பிடிக்கண்டா. எனக்கு கல்யாணம் ஆன உடனே முதல்ல ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நீ வந்து பிறந்த. உன்னை பார்த்ததும் மறுபடியும் நானே வந்து பிறந்த மாதிரி இருந்துச்சுடா. நினச்ச மாதிரியே
நீ வளர வளர எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு. அதை பார்க்க பார்க்க எனக்கு ஆயுஸ் கூடுச்சுரா, ஆயுஸ் கூடுச்சு. கிருஷிகா, அப்பா கூட போறது பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் யாருமே இல்லடா. அந்த உறவை நீ தான் கொடுத்த. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்னடா வேணும்? எனக்கெல்லாம் சாவே இல்லடா. நல்லா குழந்தை குட்டியோட ரொம்ப நாள் வாழ்வடா. இது நிஜம்டா. நீ என்னை விட்டு போக மாட்டடா, என்ன சாக அடிச்சுட்டு போக மாட்டடா. இல்லடா, பயமா இருக்குடா. அவன் என்னை விட்டு போக மாட்டான்டா. இல்ல, போக மாட்டான், போக மாட்டான். இல்ல இல்லடா. நன்றியா? என்ன சார், அப்ப கல்யாணத்தை பத்திரி கொடுக்க மாட்டீங்களா? டேய் பசங்களா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாவது ஆளுக்கு ஒரு பத்திரிக்கையா ரெண்டு பத்திரிக்கையா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. உங்க கல்யாணத்துல வந்து அண்ணன் ரெண்டு வாய் சாப்பிட்டு போயிடுறேன்.